இங்க பாரு, உன் பாட்டிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. வேளை வேளைக்கு சாப்பாடு கொடுத்து கரெக்டா பாத்துக்க சொல்றேன். உங்க பாட்டிய எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா நாங்க சொல்ற மாதிரி நீ கரெக்டா கேட்டு நடந்துக்கணும். உன் பேர் என்ன சொல்லு? உத்ரா. ஆஹா, இனிமே உன் பேர் உத்ரா இல்ல, ருத்ரா. எங்க சொல்லு. சொல்ல மாட்டேன். பாட்டி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ உன் பேர் என்ன சொல்லு? பேர் சொல்லு. ரு. 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 ருத்ரா. குட், வெரி குட். அடுத்து என்ன செய்யணும், யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லி தரேன். செய்வியா? பாட்டி, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் சொல்றத நீ கேட்கணும். கேப்பியா? சரி. வெரி குட். என்ன முத்து மாமா, ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாம, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு ரூபத்துல வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க அடிச்சு இங்க அடிச்சு எங்க அடிச்சு நம்மளுக்கு வலிக்கும் தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க பாரு. ருத்ரா குட்டி, குழந்தை சென்டிமெண்ட். டேய் எப்படிடா ருத்ரா மாதிரி இன்னொரு குழந்தை? நான் நல்லா இருந்ததுக்காக கோயில் கோயிலாக போயிருந்தேன், ருத்ரா உன் கூட இருந்தா. அந்த நேரத்தில் தான் அவங்க பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, குழந்தைக்கும் தெய்வமும் ஒன்று, குழந்தை போய் சொல்லாது. அந்த குழந்தை வாயாளியை உண்மையை வர வைக்கணும். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கண்ணே? கார்த்தி நாளைக்கு ருத்ராவோட பர்த்டே, கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். பிறந்த நாள் அன்னைக்கு இன்னொரு குழந்தை வாயாளிய உண்மையை வர வைக்கிறேன். எப்படியாவது அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும். நான்
இதுக்குள்ளதான் சித்ரா அக்காவோட அம்மா பேசின வீடியோ இருக்கும். இத சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்வேதா மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையுமே கூண்டோட அனுப்பிடலாம். சார்ஜர் எங்க இருக்கு? ஏய், ருத்ராக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் ரெடி. ஹாய், ட்ரெஸ் வந்துருச்சா? அண்ணே, அண்ணி, ட்ரெஸ் நல்லா இருக்கா பாருங்க. முதல்ல என்கிட்ட கொடுங்க, நான் பாக்குறேன். சரி, நீயே பாரு. ருத்ரா செல்லம், ட்ரெஸ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு சித்தப்பா. யார் செலக்ட் பண்ணது? நான் தான். நானும் தான். சரி ருத்ரா குட்டி, இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு காட்டுறீங்களா? இந்த ட்ரெஸ் போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு அப்புறம் போட்டு காட்டுறேன். அண்ணே, கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல எல்லா விஷயமும் வெளியே வந்துடும்லண்ணே. அந்த குழந்தை வாயாலே உண்மையெல்லாம் சொல்லிடலண்ணே, அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டீங்களண்ணே? பலூன்ல காத்து போன மாதிரி ஸ்வேத விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும். அது போதுண்ணே. அண்ணே, நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், போய் வாங்கிட்டு வந்துடுறோண்ணே. கேக் இன்னும் 40 கிலோவோட, எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஜோடியாவே போறீங்க, அவ்வளவு வெயிட்டா? சரி சரிண்ணே, பார்த்துக்கோ. நீயும் இருக்கிய ஒன்னும் இல்லங்க, மொபைலுக்கு சார்ஜர் போடலான்னு வந்தேன். மொபைலா? மொபைல காணும்னு சொன்னேன், அப்புறம் எப்படி கிடைச்சது? இல்ல, மொபைல் தேடுறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜர் கையில கிடைச்சது, அதான் சார்ஜர் வேலை செய்தான்னு பார்க்க போறேன். என்ன கலை, ஒரு மாதிரி உளறிய. மொபைல சார்ஜ் போட்டு பார்த்தா தானே அது வேலை செய்தா இல்லைன்னு தெரியும். இந்த பிளக் பாயிண்ட்ல கரண்ட் வருதான்னு அது தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிளக் பாயிண்ட்ல உன் விரல வச்சு பாரு, கரண்ட் வருதா இல்லையான்னு தெரியும். சரி இல்லையே, வர வர ஒரு மார்க்கமா தெரியறிய. உன் நடவடிக்கையும் சரியில்லை. இங்க பாரு, அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, டைவர்ஸ் நோட்டீஸ் எப்ப வேணா உன்னை தேடி வரும். அப்படி வராம இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ இருக்கணும், புரியுதா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உனக்கு இருக்கா? இல்ல இல்ல, இதெல்லாம் நீ கண்ணாலையாவது பாத்திருக்கியா? இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்குதான் இந்த ட்ரெஸ். உன்னால எல்லாம் என்ன மாதிரி பிறந்தனால கொண்டாடவே முடியாது. எதுக்கு இந்த ருத்ரான்னு பேர்ல இங்க வந்து சேர்ந்திருக்க? வெக்கம் இல்லாம என் பிறந்தனால நீயும் சேர்ந்து கொண்டாட போறியா? இங்க பார், நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த வீட்ல உன்னால ருத்ராவா இருந்துட முடியாது. நான் தான் ஒரிஜினல் ருத்ரா, எனக்கு தான் ட்ரெஸ், கேக்கு எல்லாமே, உனக்கு எதுவுமே கிடையாது. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. எனக்குன்னு யாரும் இருக்கா? என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு யாரும் தான் இல்லையே. அவ சொல்றது நிஜம்தான். பாத்தீங்களா அத்த, ருத்ரா பர்த்டே கொண்டாடுறதுக்கு வீடே கோலாகலமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பர்த்டே கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்களா, இல்ல நான் இந்த வீட்டை விட்டு போக போறது கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்களான்னு தெரியல அத்த. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல அத்த, எனக்கு என்னமோ முத்துரசு மாமாவோட வேகத்தை பார்க்கும்போது டூப்ளிகேட் ருத்ரா வாயால எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருவாருன்னு பயமா இருக்கு.
என்ன யோசிக்கிறீங்க? உங்க திட்டம் தான் என்ன? இப்ப வரைக்கும் நீங்க அமைதியாவே இருக்கீங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஸ்வேதா, உன்னை அப்படியெல்லாம் விட்டுடுவேனா? எனக்குமே நான் எனக்காக யோசிக்கிறத விட நான் ஓன் நல்லதுக்காக மெனக்கெட்டு யோசிக்கிறது தான் அதிகம். முத்தரச என்ன திட்டம் போட்டாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்கான துருப்பு சீட்டு என் கையில இருக்கு. அவங்க அந்த குழந்தை வாய திறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சென்டிமெண்டா ஒரு லாக் வச்சிருக்கேன். என்னத்த? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சென்டிமெண்ட் லாக்? அந்த சென்டிமெண்ட் லாக் என்னன்னு உனக்கு நேரடியாவே காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க வா, வா. உனக்கு பாட்டி என்ன வச்சிருக்கேன்னு காட்டுறேன். வா. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. போ, போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். உனக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதோ பாரு, எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும். புரியுதா? போ, போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. என்ன, போய் ட்ரெஸ் போட்டுட்டு வா. எனக்கு ஒரு தடவை பாட்டிய பார்க்கணும். சரி சரி, பார்க்கலாம். பர்த்டே முடிஞ்சதும் நான் உன கூட்டிட்டு போறேன். இல்ல, எனக்கு இப்பவே பார்க்கணும். அப்பதான் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும். சரி, போ, போய் ட்ரெஸ் முதல்ல போட்டுட்டு வா, கூட்டிட்டு போறேன். சரி. என்னத்த? அந்த குழந்தைக்கு பாட்டி எல்லாம் இருக்காங்களா? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாட்டி ஒண்ணும் அவளோட சொந்த பாட்டி கிடையாது. இவ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாத. அந்த பாட்டி எங்கேயோ கோயில பார்த்து இவளை கை குழந்தையா தூக்கிட்டு வந்து வளர்த்திருக்காங்க. இப்போ அந்த பாட்டியும் இவளை தன்னோட பேட்டியாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளும் அவங்கள தன்னோட சொந்த பாட்டியாவே நினைச்சு வளர்ந்துகிட்டு இருக்கா. இவங்களை வச்சுதான் நம்ம காய் நவத்த போறோம். சரி வா, ட்ரெஸ் மாத்த போன நம்ம உத்தரவை பார்க்கலாம். அந்த டூப்ளிகேட் ட்ரெஸ் காமிச்சு வம்பிழுத்தாச்சு. இப்ப இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறத காட்டி வெறுப்பேத்தலாம். அவ எங்க இருப்பா? உத்ரா சூப்பரா இருக்கால. உத்ரா, இங்க வா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியல. என்னது, உத்ரான்னு கூப்பிடுறாங்க? ஒருவேளை இது அந்த டூப்ளிகேட்டோட நிஜ பேரா இருக்குமோ? சரி, எதுக்கும் அந்த டூப்ளிகேட் மாதிரி உங்ககிட்ட நடிச்சு பார்க்கலாம். என்னதான் பண்றாங்கன்னு. நல்லா இருக்கு. உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. உன்னை பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் ருத்ரா உன்கிட்ட எப்படி தோத்து போய் ஒழிக்க போறா, வீட்டை விட்டு போக போறான்னு எனக்கு நல்லா புரியுது. சரி சரி, போலாம் வா. எங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா பாட்டிய பார்க்கணும்னு கேட்டல்ல? வா, போலாம். ஸ்வேதா, நான் அந்த துருப்பு சீட்டை உன் கண்ணில் காட்டுறேன். ம், வா. ஓ, அந்த டூப்ளிகேட்டுக்கு பாட்டியெல்லாம் இருக்கா? சரி, போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். We'll be right back.
இருக்கியா? உத்ரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாமா? ஓ, இதுதான் உத்ராவோட பாட்டியா? நல்லா இருக்கேன் பாட்டி, நல்லா இருக்க. பாட்டிமா, உன் பேத்தி உத்ரா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாத்தியா? இந்த ஒரு ட்ரெஸ்ஸோட விலையே 10,000 ரூபாய். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உன் பேத்தி போட்டு பாத்திருக்கியா? இல்ல இல்ல, கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். நீங்க சொன்ன துருப்பு சிட்டி தானா? நல்லாதான் வேலை செய்தத்த. இன்னைக்கு உன் பேத்திக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னா உண்மையான பிறந்த நாள் இல்ல, அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். அதனால அதே மாதிரி இவளும் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி நடிக்க போறா. என்னவோ நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு அது போதும். விடலாம் விடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னையோட இந்த நடிப்பெல்லாம் கடைசின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே இந்த சொத்தெல்லாம் எங்க கைக்கு வந்துடும். அது அத்தனையும் இந்த குழந்தை கையில தான் இருக்கு. இவ மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உங்களை நீங்க நினைச்ச மாதிரி நிறைய காசு பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். ஐயோ, நீலாம்பரி பாட்டி அந்த உத்தரவை வச்சு அத்தனை சொத்தையும் எழுதி வாங்க பிளான் போடுறாங்களா? அத்தை, நாகனம்புத்திரி கூப்பிடுறாரு.